சென்னையில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவில் நெற்குன்றத்தில் உள்ளது. தீபாராதனையின் போது கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் வரதர் ஸ்ரீதேவி பூதேவியோடு அருள் பாலிக்கின்றார். இந்திரஜெயித்மன் என்னும் அரசன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். ஒருநாள் அகஸ்திய முனி வந்ததை அறியாமல் தீவிர தியானத்தில் இருந்தான். அதனால் கோபமுற்ற அகஸ்தியர் அவனை யானையாகும்படி சாபமிட்டார். பின்னர் விஷ்ணு ஜபத்தில் இருந்ததால் தாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை என வருந்தி அரசன் சாப விமோசனம் வேண்டினான். அகஸ்தியரோ, எப்பொழுது ஒரு முதலை உன் காலை பற்றுகிறதோ அன்று சாப விமோசனம் அடைவாய். அதுவரை விஷ்ணுவை தாமரை மலர்களால் தினமும் அர்ச்சிக்க கூறினார். விஷ்ணு பகவானிடம் அரசன் வேண்ட அசிரீரி மூலம், நிற்குவியல்கள் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், அங்கு வந்து அங்குள்ள புஷ்கரணியில் நீராடி என்னை வழிபடு என பகவான் கூறினார். அதன்படி நெல் குன்றாக இருக்கும் இவ்விடம் யானை வந்து தினமும் வழிபடத் தொடங்கியது. ஓஹோ என்ற கந்தர்வன் தன் மனைவியுடன் பூலோகத்தில் உள்ள இவ்விடம் வந்து புஷ்கரணியில் நீராடினான். அப்பொழுது தினமும் யானை இங்கு வந்து தாமரை மலர்களை பறித்து விஷ்ணுவிற்கு பூஜை செய்வதைக் கண்டான். தன் மனைவியுடன் முதலே வடிவம் கொண்டு புஷ்கரணியில் இருந்தவாறு இதை கவனிக்கலானான். ஒருநாள் பரத்வாஜ முனி இக்குளத்தில் இறங்கி சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கையில் தவறுதலாக முதலை அவர் கால் மீது மோதியது. கோபமுற்ற முனிவரோ இது கந்தர்வன் என்பதை அறிந்து அவனை முதலையாகவே இருக்க சபித்தார். தவறுக்கு மன்னிப்பு வேண்டிய கந்தர்வனை, நீ எப்பொழுது ஒரு விஷ்ணு பக்தனின் காலை பிடிப்பாயோ அப்பொழுது சாப விமோச்சனம் பெறுவாய் என்று கூறினார். கந்தர்வனும் யானையே விஷ்ணு பக்தன் என்பதால் அதன் காலை பிடிக்க யானையும் ஆதிமூலமே என்றழைக்க பகவான் விஷ்ணு சக்ராயுதத்தை ஏவி இருவரையும் கரைக்கு அழைத்து வந்தார். கரை திரும்பிய யானை தன் காலை விடுவித்து கொள்ள இருவரும் தங்களது சுய உருவை பெற்றனர். யானைக்கு அபயம் அளித்ததால் பெருமாள் கரி வரதர் என அழைக்கப்படுகிறார். அழகிய சிறிய கோவில். ஸ்ரீ வரத ஆஞ்சநேயருக்கு தனிச்சந்நிதி உள்ளது. இங்குள்ள மூலவருக்கு பட்டாச்சாரியார் தீப ஆராதனை காட்டும் பொழுது கண்மூடிய நிலையில் உள்ள பெருமாள் தீபாராதனை இடமிருந்து வளமாக வரும் பொழுது திடீரென கண் திறந்து நம்மை ஆட்கொள்வது காண கிடைக்காத காட்சியாகும். இதை நேரில் மட்டுமே உணர முடியும். கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இடது பக்கமாக திரும்பினால் இக்கோவிலை அடையலாம்.